நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பதவியில பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய பங்களா வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அழகான வாழ்க்கை முடியும் போது எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேர போறோம். அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன அழகான வாழ்க்கையில எவ்வளவு ஈகோ, எவ்வளவு ஹர்ட், எவ்வளவு மன கஷ்டங்கள், இதெல்லாம் வந்து அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற அந்த அழகான வாழ்க்கையை வாழ்றது மட்டுமே நிஜம். அதுல இந்த ஈகோ இருக்கு பாருங்களா, இந்த ஈகோவும் பொறாமையும் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ஆக்சுவலா இல்யூஷன். எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும், ஆனா இது ரெண்டுமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஃபீலிங். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பெருசு அப்படின்னு யோசிக்க தோணும். ஜெலசி வந்து அதை பத்தி சொல்லவே வேண்டாம், பொறாமையை பத்தி சொல்லவே வேண்டாம். அதாவது நம்ம வாழ்க்கைய நம்ம தொலைச்சிட்டு மத்தவங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு பாதையே இல்லாம பயணிச்சுட்டு இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை அஃபெக்ட் பண்ற, நம்ம வளர்ச்சிய கெடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபீலிங்கா இருந்தாலுமே அது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்புறேன்னா. ஸோ பேஸ்ட் ஆன் தட், இன்னைக்கு வந்து அந்த ஈகோ ஜெலசி இதெல்லாம் வெளியே விட்டுட்டு நல்ல விஷயங்களை உள்ள எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரீதிங் டெக்னிக்கோட வெயிட் ரிடக்ஷன் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம செய்ய போகிற எக்ஸசைஸ் அதுதான். இந்த எக்ஸசைஸ் பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு ஜப்பான் ஆக்டர் மிக்கி ரயோசுகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் பெயினுக்காக டாக்டர்கிட்ட போய் அவர் கொடுத்த எக்ஸசைஸை இவர் என்ன மாதிரி ஒரு ஆராய்ச்சியை பண்ணி ஒரு 2 to 5 minutes ஒர்க் அவுட் பண்ணால் நல்ல வெயிட் லாஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நம்ம யோகா இஸ் த பெஸ்ட், ஆனால் நம்ம மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா என்னோட விருப்பம். அண்ட் பர்டிகுலர்லி நான் நம்ம எபிசோட்ஸில் வந்து கொஞ்சம் இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் பற்றியெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு எக்ஸசைஸ். இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஃபேட், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் இதெல்லாம் உள்ளே போகுது ஓகேங்களா. நம்ம எந்த அளவுக்கு மூச்சை இழுத்து வெளியே விடுறோமோ அப்போ ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகி ஃபேட் வந்து கம்மி ஆகும். இது வந்து நம்ம மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் டோட்டலாக மசில் ஸ்ட்ரென்தனிங் ரொம்ப நல்லா கொடுக்கும். ஸோ யங்காக இருக்கலாம், பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறனால ஃபேஸ் எப்போவுமே பொலிவு பெற்று யங்காகவே இருப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ், 3 மூச்சு உள்ளே இழுத்துக்கணும், 7 ஃபாஸ்டாக வேகமாக விடணும், ஆனால் 7 கவுண்ட்டுக்கு நீங்கள் அந்த மூச்சை விடணும். 3 உள்ளே இழுத்து 7 வெளியே விடணும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் போஸ்டர் இருக்குது. நம்ம நார்மலாக நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் யோகாலையெல்லாம் நம்ம உட்காந்து நிதானமாக பண்ணுவோம், ஆனால் இவர் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று வச்சுருக்கிறாரு. இதுக்கு இந்த எக்ஸசைஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்திரிச்சு நில்லுங்களேன், ட்ரை பண்ணுவோம் எக்ஸசைஸை. ரெண்டு காலையும் ஒன்னா சேர்த்து நின்னுக்கோங்க, வலது காலையோ இடது காலையோ எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு முட்டி வந்து மடக்க கூடாது, கிராஸ் பண்ணி வச்சு நல்லா உங்க இடுப்புல இருந்து முன்னாடி தள்ளுங்க. இதுல வந்து வயிறு நல்லா உள்ள இழுத்துக்கணும் அண்ட் பின்புறத்தை நல்லா டைட் பண்ணிக்கணும். இது பேக் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்க வெயிட், ஹோல் பாடி வெயிட்டை பின் காலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. பின் காலில் தான் உங்க ஹோல் பாடி வெயிட் போகணும். ஸோ முன்கால் ஃப்ரீயாக இருக்கும், பின்கால்ல உங்கள் ஹோல் பாடி வெயிட் இருக்கும். இப்போ முன்னாடி ஹேண்ட்ஸை கிராஸ் பண்ணி 3 மேலே இழுங்க, 1, 2, 3 அண்ட் ப்ளோட் அவுட், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த கவுண்ட்ல இருக்கணும். ஸோ 1, 2, 3 அண்ட் ப்ளோட் அவுட், 1, 2, 3, 4, 5, 6, 7. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ், ஆனால் இது நீங்கள் ஒரு 1/2 hour 45 minutes ஒர்க் அவுட் பண்ணுற எஃபெக்டை ஒரு 5 ஆஃப் யோர் ஒர்க் அவுட் அந்த பலன் இந்த எக்ஸசைஸில் கிடைக்கும். ஸோ ரைட் லெக்ல முதல் 2 நிமிஷம் ஆரம்பிங்க. இதில் டெக்னிக்கே திரும்பவும் நான் சொல்கிறேன், காலை மடக்காதீங்க. உங்கள் பின்னாடி காலுக்கு உங்கள் ஹோல் வெயிட் போகணும், முன்னாடி இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து மேலே இடுப்புல இருந்து போகக்கூடாது, உங்கள் பின்புறம் தான் முன்னாடி தள்ளி இருக்கணும். நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க அண்ட் உள்ள ப்ரீத் பண்ணி
2, 3 and blow it out. 2, 3, 4, 5, 6, 7. ரொம்ப சிம்பிள்ங்க. இது செய்ய செய்ய உங்களுக்கு கண்டிப்பாக பழகிடும். அதே மாதிரி அடுத்த காலையும் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் 2 மினிட்ஸில் இருந்து ஆரம்பிச்சு 5 to 10 minutes வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாம். காலை மாற்றி மாற்றியும் பண்ணுங்க. செஞ்சுட்டு அதனோட பலனை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நோ ஈகோ, ஸ்டேயிங் ஆல்வேஸ் ஹம்பிள். ஏன்னா நம்மளுக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறாங்க. ஸோ தேர் சம்படி கிரேட்டர் தன் அஸ் அபவ். So on that note, I see you all tomorrow. Take care. Love you all.